வெல்கம் டு கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் மீடியா நான் உங்களுடைய ஜோசப் சுலோகுமார் இந்த வீடியோல கோரேஸ் எனும் மேசியா அதாவது கோரேஸ் மகாராஜாவை கடவுள் எவ்வாறு பயன்படுத்தினார் எப்படி பெருசு ராஜ்யம் உருவானது எப்படி பெருசு ராஜ்யம் வீழ்ந்தது இந்த கோரைஸ் பேரரசினால் யூதர்கள் அடைந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இந்த வீடியோவை த சைலண்ட் பீரியட் அதாவது நானூறு வருடம் கடவுளையும் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் मीसिया மேசியா அப்படிங்கிற பெயர் வந்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான பெயராக கருதப்படுகிறது இந்த பெயர் வந்து ஏசு கிறிஸ்துவை குறிக்க பயன்படுத்தப்பட்டது அதாவது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் மேசியாவாக வேதாகமத்தில் கருதப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த கிறிஸ்து அப்படிங்கிறது வந்து மேசியாவோட கிரேக்க ட்ரான்ஸ்லேஷன் கிறிஸ்தோஸ் அப்படிமாங்க கிறிஸ்துவ அப்படின்னு சொன்னாலும் மேசியா அப்படிங்கிறதான் பொருள் ஆனால் ஏசு கிறிஸ்து மாதிரி முக்கியமான ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட இந்த மேசியா அப்படிங்கிற டைட்டில் கோரேஸுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்பவே சிந்திச்சு பார்க்கணும் அப்படி கோரே என்ன செஞ்சாரு அறியாத ஒரு அரசன் சிலை வணக்கத்தை தன்னுடைய தன்னுடைய மதமாக ஒருவனுக்கு ஒரு டைட்டில் அவன் பிறப்பதற்கு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது என்றால் அவன் அப்படி என்ன காரியங்களை செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது இந்த கோரிஸ் அப்படிங்கிற பெயருக்கு வந்து சூரியன் அப்படிங்கற பொருள் இந்த சூரியன் அதாவது அவனுடைய பெயருக்கேற்ற அர்த்தத்தின்படி வாழ்ந்தவன் தான் இந்த கோரைஸ் இந்த கோரைஸை பற்றி நீங்கள் வரலாற்றில் படிக்கும் பொழுது ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான நபராக பார்க்கப்படுகிறார் கோரைஸ் பேரரசனுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிமு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரை வரலாற்றில் இவரை பத்தி நம்ம தேடி படிக்கும் பொழுது இவர் சிறந்த புத்திசாலியாக கருதப்படுகிறார் தன்னுடைய சிறப்பான திட்டங்களால் எதிரி நாடுகளாக இருக்கட்டும் தன்னுடைய இராணுவமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய சிறப்பான செயல்திறனை கோரைஸ் மகாராஜா பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு குறிப்புகளையும் அவரை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின் சொன்னால் இவர் வந்து மேதிய ஆசிய நாடுகளுக்கு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபிலோன் அசீரியா இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாடுகளையாக கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கோரேஸ் மகாராஜா உருவாக்கினார் கிமு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் கோரைஸ் மகாராஜா மேதிய சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் அந்த சாம்ராஜ்யத்தின் மீது அவர் படையெடுக்கும் பொழுது தன்னுடைய சிறப்பான செயல்பாடு நல்லது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அவர் மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளால் அங்கே உள்ள ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கவர ஆரம்பிச்சார் தன்னுடைய எதிரி நாட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு திறமையை அவர் படைத்திருந்தார் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நேபுகாத் நேச்சாலால் கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யமான பாபிலோன் வீழ்ச்சியடைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம் இந்த பாபிலோனை வீழ்த்தியதில் மேதியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது ஆகையால் மேதிய பெர்ஷியவின் முதல் ராஜாவாக அகாசுவீரவின் குமாரனான தரியு பாபிலோனில் அரசாட்சி அமைக்கிறார் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து தானியல் மிக உயர்ந்த நிலையம் அடைந்தான் அதே நேரத்தில் சிங்க கேவியிலும் தானியல் வந்து தரியுவால் போடப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம பரிசுத்த வேதாகத்தில் வாசிக்க முடியும் இவர் வந்து சரியாக ஒருவரிடம் மட்டும்தான் பாபிலோனை ஆட்சி செய்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேபுகாத் நீச்சாருடைய கனவில் வந்த ஒரு சிலையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா இரண்டு கைகளும் இந்த மார்பும் வந்து வெள்ளிக்கோப்பாக அவர் வந்து பார்ப்பார் இந்த கைகளும்ர்வம் எந்த தேசத்தை குறிக்குது மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தை தான் குறிக்குது புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் தானியல் கண்ட தரிசனத்தில் ஒரு வந்து ஒரு கொடூரமான ஒரு கரடியை வந்து தானியல் பார்ப்பாரு அந்த கரடிக்கு வந்து ஒரு முதுகு வந்து அதாவது முதுகு பகுதி வந்து கொஞ்சம் உயர்ந்ததா இருக்கும் இந்த உயர்வு வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பெருசிய சாம்ராஜ்யத்தை குறிக்குது என்னதான் இருந்தாலும் மேதியாவும் பெர்ஷியாவும் ஒன்றாக இருந்தாலும் தான் உங்களுக்கு வந்து தலை உங்களை விட அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறத குறுக்கைக்காக தான் அந்த கரடியின் முதுகு பகுதி வந்து வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கரடியோட வாயில் வந்து மூன்று பல் அதாவது மூன்று விழா எலும்புகள் இருப்பதை வந்து தானியல் தரிசனமாக காண்கிறார் அந்த மூன்று விழா எலும்புகள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் பாபிலோன் அதுக்கப்புறமா எகிப்து அதுக்கப்புறமா அந்த லீதியா அப்படின்னு சொல்ற அந்த மூன்று மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்து முறியடித்து உலகத்தை ஆட்சி செய்யும் அப்படிங்கிறத வந்து தானியல் தன்னுடைய தீர்க்க தரிசனமாக பார்க்கிறார் கோரிஸ் மகாராஜா வந்து மேசியா அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் அழைக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இறைமிய தீர்க்கதசினால் ஒழிக்கப்பட்ட எழுபது வருட அடிமைத்தனம் ஒரு முடிவுக்கு வருது இந்த முடிவுக்கு வருகின்ற இந்த சமயத்தில் அதாவது கிமு ஐநூற்றி முப்பத்தி ஆறில் கோரைஸ் மகாராஜா எல்லா யூசர்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறார் இது வந்து ப்ரீ பிளான்ட் அதாவது கடவுளால் முன்கூறிக்கப்பட்டது இது மோ கோரைஸ் மகாராஜாவுக்கு தெரியாது ஆனாலும் வந்து இது கடவுளால் முன்குறிக்கப்பட்டதுனால் அந்த எழுவது ஆண்டுகள் நிறைவடைந்த பிற்பாடு யூசர்களை வந்து அவர் விடுதலை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் தேவாலயத்தில் இருந்து அதாவது நேவாத் நீச்சாரால் கொள்ளையடிக்கப்பட்ட நிறைய பொருட்களை வந்து அவர் திரும்ப கொடுக்குறாரு தேவாலயம் கட்டப்படுவதற்கும் அநேக உதவிகளை செய்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும் இது வந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாபிலூன்லேருந்து இருந்து வெளியேறலை அது வந்து மூணு மூன்று காலகட்டங்களில் மூன்று பேருடைய தலைமையின் கீழ் வெளிவந்தாங்க முதல்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வெளிவந்தாங்க அது யாருடைய தலைமையின் கீழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செருபாவியுடைய தலைமையில் முதல் வாட்டி வந்து பாபிலூன்லேருந்து இருந்து இவங்க வந்து யூதர்கள் வந்து திரும்ப தாய் நாட்டுக்கு வராங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ராவோட தலைமையில் திரும்ப வராங்க மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெகேமியாவோட காலத்தில் திரும்ப வராங்க இந்த மூன்றுமே வந்து வரலாற்று சிறப்பு ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று தடவை யூதர்கள் பாபிலோன்லேருந்து வெளியே வந்த சமயங்கள்லாம் வந்து எர்சுலேம் தேவாலயத்தை கெட்டுவதிலும் கடவுளுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்கள் வந்து எப்படியாவது கடவுளுடைய கற்பனைகளில் கீழ்ப்படியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் அவர்களால் கூடாமல் போவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து திரும்பவும் தன்னுடைய பழைய பாவங்களில் விழுந்து கடவுளுக்கு விரோதமாகவே எல்லா காரியங்களையும் செய்தார்கள் ஆக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறுதியாக மல்கியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் எழுதப்படுது அந்த தீர்க்கதர்சினால் இஸ்ரவேலருக்கு விரோதமாக நிறைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுது இது வந்து கிமு நானூற்றி முப்பதில் நடந்து முடிக்குது இதில் இருந்து தான் சைலண்ட் பிரியடே ஆரம்பிக்குது இப்போ தான் நம்மளுடைய உண்மையான கண்டென்ட்டுக்குள்ளேயே நம்ம போகிறோம் அதாவது கிமு நானூற்றி முப்பதிலிருந்து தான் சைலண்ட் இயராக ஆரம்பிக்குது இறுதியாக மல்கியா தீர்க்கதர்சி இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய தீர்க்கதர்சனங்கள் சொல்றாரு கத்தருடைய நாள் வருகிறது அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறாரு இதோட வந்து நம்முடைய பழைய ஏற்பாடு முடிகிறது ஆனாலும் பெர்ஷிய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு வரவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோரைஸ் யூதர்களை விடுதலை செய்த ஏழு ஆண்டுகள் கழித்து மொத்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்தையும் தன்னுடைய குமாரன் ஆகிய கேம்பிஸிடம் ஒப்படைக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று பேரரசர்கள் பெர்ஷியாவை ஆட்சி பண்ணுறாங்க ஆனால் கோரேஸுக்கு அப்புறமாவே வந்து பெர்சிய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக விழத் தொடங்கியது இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கி கிமு முன்னூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அலெக்சாண்டர் வந்து பெர்ஷியாவின் மேலே படையெடுத்து பெர்ஷியாவை வீழ்த்தி அதுக்கப்புறமா வந்து மூன்றாவது பெரிய சாம்ராஜ்யமான கிரேக்க சாம்ராஜ்யம் உருவாகுது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தானியல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட விதமாக எல்லாமே அப்படியே நடந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிமு நானூற்றி முப்பதுலேயே வந்து கடவுள் அமைதியாக அதாவது சைலண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறமா எந்த வார்த்தையும் பேசலாம் அதுக்கப்புறமா வந்து பெர்ஷியாவினுடைய ஆட்சி தொடர்கிறது இறுதியாக முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் அல்லது முப்பதில் வந்து அலெக்சாண்டர் படையெடுத்து பெர்ஷியாவை ஆட்சி பண்ணி ஒட்டுமொத்தமாக பெர்ஷியா சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டுறாங்க இதெல்லாம் வந்து கடவுள் அமைதியாக இருந்த காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிறது அலெக்சாண்டர் எப்படி வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தார் அவர் யூதர்களுக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டாரா இந்த அமைதியான காலங்களில் இன்னும் என்னென்ன கொடுமைகளை யூதர்கள் அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத அப்படிங்கிறது வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிரோஜனமாக இருந்துச்சுன்னா இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ